ஹாய் ஆல் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்க்கான டிஎன்பிஎஸ்சி க்ரூப் டூ எக்ஸாமுக்கான சில இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இது ஏன் இப்போ நான் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபார்முலா பார்த்துட்டு போகிறது இம்பார்ட்டன்ட் ஸோ நிறைய பேர் நிறைய விஷயம் எடுத்து வச்சுருப்பீங்க பட் இருந்தாலும் என்கிட்ட சில கம்பைலேஷன் மாதிரி இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது என்னன்றத வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும் அப்படியே ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஒரு பென் எடுத்துகிட்டு நான் சொல்கிறது அப்படியே எழுதிக்கோங்க எழுதின மாதிரி இருக்கும் மனசில் நல்லாவும் பதியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ நான் சொல்ல போகிற ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக எக்ஸாமில் யூஸ் ஆகும் ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபார்முலா படிக்க வேண்டியது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப குரூஷியல் ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ வந்து போடுறேன் எடுத்து உடனே இந்த மின்சுரேஷன் இருக்க இம்பார்ட்டன் ஃபார்முலா பார்த்து இந்த ஏரியா பெரிமீட்டர் இருக்கிறத முடிச்சுட்டு அப்படியே லைனாக எல்லாத்தையுமே பார்த்தலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏரியா பெருமீட்டர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் எழுதும் போதே நீங்களும் கூடவே சேர்ந்து ஒரு நோட்டில் எழுதிட்டு வந்துடுங்க இந்த சைடு வந்து இம்பார்ட்டண்டான ஃபிகர் என்னென்ன இருக்குது இந்த சைடில் ஏரியா என்ன இந்த சைடில் பெருமீட்டர் இந்த ஃபார்மேட்டில் தான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிகர் வந்து ரெக்டாங்கிள் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள்னாலே ஏரியா கேட்டாங்கன்னா லென்த் இன்டூ பிரத்து இப்படி போட்டுக்கோங்க அதுவே பெருமீட்டர் கேட்டாங்கன்னா டூ இன்டூ லென்த்து ப்ளஸ் பிரெத்து நல்லா நோட் பண்ணுங்கள் இதில் இருக்கிறத சொல்கிறது ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன் எங்கே மல்டிப்ளை வரும் எந்த இடத்துல ப்ளஸ் வரும்ன்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுவே அதுக்கடுத்து வந்து ஸ்கொயர் ஸ்கொயர்னாலே நமக்கு ஏரியாவில் கேட்டாங்கன்னா நம்ம ஃபார்முலானாலே ஏ ஸ்கொயர் தான் போடுவோம் சில இடத்துல பார்த்திங்கன்னா டயக்னல் கொடுத்து கேட்கும் போது ஆஃப் இன்ட்டு டி ஸ்கொயர்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதுவே டி கண்டுபிடிக்கிறது ஏவை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டி ஈக்குவல் டு ரூட் டூ ஏ நல்லா நோட் பண்ணுங்கள் ஸ்கொயர்னாலே ஏ ஸ்கொயர் ஆஃப் டி ஸ்கொயர்ன்றது நமக்கு இன்னொரு ஃபார்முலாவாக இருக்கும் அந்த டயக்னலில் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரூடூ போட்டு ஏ போட்டோம்னா டயக்னல் வேல்யூ கிடைக்கும் அதை வச்சு பண்ணலாம் சில நேரம் வந்து டயக்னலை கொடுத்து ஏ ஸ்கொயர் கேட்கும் போது நம்ம இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுவே வந்து பெருமீட்ரு கேட்டாங்கன்னா ஃபோர் தான் நமக்கு வரும் ஓகேங்களா இதையும் நல்லா நோட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள்னாலே நமக்கு ஏரியானால் நமக்கு என்ன சொல்லுவோம் ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்டு அதுவே வந்து பெருமீட்டர் கேட்டாங்கன்னா மூணு சைடில் இருக்கிறத ஆட் பண்ணும் மூணு த்ரீ என்ன ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதை மூணையும் ஆட் பண்ணும் போது வரதான் நமக்கு பெருமீட்டர் இதையும் நல்லா நோட் பண்ணுங்கள் அதே ஃபோர்த் ஒன் வந்து ஈக்குவலெட்ரல் ட்ரையாங்கல்க்கு சொல்கிறேன் ஈக்குவலெட்ரல் ட்ரையாங்கிள் இப்போது இது கேட்டாங்கன்னா நமக்கு ஏரியா என்ன வரும்னா ரூட் த்ரீ பை ஃபோரு ஏ ஸ்கொயர் நல்லா நோட் பண்ணுங்கள் ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் அதுவே வந்து ஹைட்டு வந்து நமக்கு தெரியணுன்னா நல்லா நோட் பண்ணுங்கள் ரூட் த்ரீ பை டூ ஏ இந்த கண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் த்ரீ பை டூ ஏ போடணும் அதுவே நமக்கு இப்போ இதில் சப்போஸ் பார்த்துக்கோங்களேன் ஹைட்டை கொடுத்துட்டே நமக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம ஏவை கண்டுபிடிச்சி தான் பண்ணணும் ஸோ ஏண்டு ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் இதை போட்டுக்கோங்க அப்புறம் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிலிட்டர் சாரி ட்ரையாங்கிளோடைய பெருமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஏ ஓகேங்களா இதுவும் நோட் பண்ணும் ஏன்னா நமக்கு மூணு சைடில் இருக்குன்னா மூணு சைடில் இருக்கிறது ஆட் பண்ணும் போது த்ரீ ஏன்னு சொல்லி வரும் இதுவும் நோட் பண்ணும் இந்த இடத்துல மேலே கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது மேலர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் ஸோ அதனால தான் ஏ பிசின்னு கொடுத்துருக்காங்க அது ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கல்னால் மூணு சைடுமே ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம் அதனால தான் த்ரீ ஏன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா பேர்லோகிராம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்களோன்னு கூட நினைக்கலாம் பட் இருந்தாலும் ஃபார்ம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஏரியானா பிஹெச் ஓகேங்களா பேஸ் இன்டூ ஹைட்டு இதுக்கு வந்து பெரிமீட்ரு கிடையாது ஓகேங்களா அடுத்து வந்து குவாட்ரிலேட்ரல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஆஃப் இன்டூ டி இன்டூ ஹெச் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ இதுதான் இதுதான் வந்து ஏரியாக்கான ஃபார்மில் பெரிமீட்டருக்கு கிடையாது ஓகேங்களா நோட் பண்ணிக்கிட்டீங்களா அடுத்து வந்து ரோம்பஸ் ரோம்பஸ் ரோம்பஸ்னாலே ஆஃப் இன்டூ டி ஒன் இன்டூ டி டூ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு டயக்னல் கொடுத்து அதை மல்டிப்ளை பண்ணி ஆஃபாலில் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து ஏரியா அதுவே ஹைட் ரெண்டு கொடுத்து ஒரு டயங்க்னல் கொடுத்தாங்கன்னா அது குவாடிலேட்டல் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அடுத்து இது இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து ட்ரப்பீசியம் அப்புறம் வச்சு நமக்கு கண்டிப்பாக கொஷின் கேட்கலாம் ஆஃப் இன்டூ ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பின்னால் அந்த சைடில் இருக்கிற ஹைட்டு இந்த சைடில் இருக்கிற வேல்யூஸு அப்புறம் ஹாஃப் இன்ட்டு ஆஃப் இன்ட்டு ஹச் இன்டூ ஏ ப்ளஸ் பி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்ம்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக கேட்கலாம் அப்புறம் இது வந்து நமக்கு கிடையாது எது பெரிமீட்ரு வந்து கிடையாது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் சர்க்கிள்னாலே பை ஆர் ஸ்கொயரு இது நமக்கு தெரியும் ஏரியானா அதே இது வந்து பெரிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா டூ பை ஆறு இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பட் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் அடுத்து செமி சர்க்கிள் செமி சர்க்கிள்னால என்ன வரும் இதில் எல்லாத்துலேயுமே இருக்க பாதி அப்புறம் பை ஆர் ஸ்கொயர் பை டூவா அது இது இங்கே பார்த்தீங்கன்னா பை ப்ளஸ் டூ இன்டூ ஆர் நல்லா நோட் பண்ணுங்கள் பை ப்ளஸ் டூ இன்டூ ஆறு இதை வச்சு நமக்கு கொஷின் கேட்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ரோம்பஸ் உடைய சைடு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஏ ஈக்குவல் டூ ஆஃப் இன்டூ ரூட் ஆஃப் டி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டி டூ ஸ்கொயர் நல்லா நோட் பண்ணுங்கள் இது வந்து ரோம்பஸ் சைடை கண்டுபிடிக்க சொல்கிறதுக்கான ஃபார்ம்லா ஏ ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு டி ஒன் ப்ளஸ் டி டூடைய அந்த ரூட் ஆஃப் ஸ்கொயர் இது பண்ணாதான் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் ஏ கொடுத்துட்டு இப்போ எப்படி சொல்கிறதுனா டயங்கிள் கொடுத்துட்டு ஏவுடைய சைட் கேட் ஏ வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா இதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படி இல்லாமல் டை டேரெக்டாக ரெண்டு டயங்கிள் கொடுக்குறாங்கன்னா இந்த ரோம்பஸ்க்கான இந்த ஃபார்ம்லா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்தப்ப செமி சர்க்கிளோடைய பெரிமீட்டரை பார்த்துக்கோங்க பை ப்ளஸ் டூ இன்டூ ஆறு இதெல்லாம் நிறைய பேர் மாற்றி போட்டுருவீங்க இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் குவாடிலேட்ரல் இந்த செமி சர்க்கிள்க்கு அடுத்து குவாட்ரி சாரி குவாட்ரென்ட் குவாட்ரண்ட்னால் இதில் நாலில் ஒரு பகுதி தானே ஆர் ஸ்கொயர் பை ஃபோர்னு வரும் அதுவே பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா பை பை டூ ப்ளஸ் டூ இன்டூ ஆறு இதையும் நோட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து செக்டாரு செக்டார் வச்சு நமக்கு கொஷின் கேட்கலாம் செக்டார்னாலே இங்கே ஒரு ஆறு இருக்கும் இங்கே ஒரு ஆறு இருக்கும் இங்கே ஒரு எல் இருக்கும் இப்படி தானே வரும் இப்படி வந்து இப்படி வரும் இதுதான் செக்டார் கரெக்டுங்களா அப்போ இதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும் தீட்டான்னு அப்புறம் ஆறு வந்து இருக்கும் மோஸ்ட்லி இது தான் வச்சு வரும் இப்படி கேட்டாங்கன்னா ஏரியாவோட ஃபார்மில் வந்து தீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்டூ பை ஆர் ஸ்கொயரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதுவே நமக்கு பெருமீட்டருனா எல் ப்ளஸ் டூ ஆர்னு சொல்லுவோம் இதுதான் ஃபார்முலா அதே எல்லை வந்து கண்டுபிடிக்கணும்னா தீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்டூ டூ பை ஆறு இதை வச்சு தான் எல் கண்டுபிடிக்கலாம் எல்லை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் செக்டாரோடைய ஃபார்முலா நமக்கு இம்பார்ட்டன்ட் அதுவே செக்டாரில் வந்து எல்லும் ஆறும் கொடுத்து நமக்கு ஃபார்முலா கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆர் பை டூ இதையும் நோட் பண்ணுங்கள் இதுவும் செக்டாரோடைய ஃபார்முலா எல் ஆறு கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னால் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் டேரெக்டாக ஆர் மட்டும் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா பை பை த்ரீ சிக்ஸ்டி இன்டூ பை ஆர் ஸ்கொயர் டூ ஆர் போட்டுறாதீங்க பையார் ஸ்கொயர் அதுவே இங்கே பெருமீட்டர் கேட்டாங்கன்னா எல் ப்ளஸ் டூ ஆறு எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மில் பை பை த்ரீ சிக்ஸ்டி இன்டூ இந்தத்தில் பையர் ஸ்கொயர் பண்ணோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டூ பை ஆர் தான் பண்ணுறோம் ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான் நல்லா நோட் பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டு ஏரியா அண்ட் பெரிமீட்டருக்கான ஃபார்முலா இப்போது நம்ம அந்த வால்யூம் வச்செல்லாம் கேட்பாங்களேன் இந்த சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ வால்யூம் அதுக்கானது என்னென்னு பார்த்துடலாம் இங்கே வந்து ஃபிகர்ஸ் வந்து கொடுக்குறேன் இப்போ இதுவரைக்கும் எத்தனை பார்த்தோம் பன்னெண்டு பார்த்துருக்கோம் பன்னெண்டையும் நோட் பண்ணுங்கள் ஏரியா பெரிமீட்டர் வச்சுருக்க ஃபார்முலா அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரியாவும் வால்யூம்கான ஃபார்முலா என்னென்னத வந்து சொல்கிறேன் இதையும் நோட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் ஃபிகர் இருக்குது இது வந்து சிஎஸ்சேன்னு சொல்லலாம் இல்லை கர்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆர் லேட்டர் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க இது வந்து டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதுக்கு அடுத்திருக்கிறது வந்து வால்யூமு இந்த பேட்டர்னில் தான் நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கேட்கலாம் க்யூப் க்யூப்னாலே சிஎஸ்ஏ கேட்டாங்கன்னா ஃபோர் ஏ ஸ்கொயர் நல்லா நோட் பண்ணுங்கள் அதுவே டயக்னல் கொடுத்து ஏ கண்டுபிடிக்கணுன்னா டி ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஏன்னு சொல்லுவாங்க இதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து டிஎஸ்ஏ வந்து சிக்ஸ் ஏ ஸ்கொயரு இது வால்யூம் வந்து ஏ க்யூப்பு இப்படித்தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு க்யூபுக்கானது ஓகேங்களா ஃபோர் ஏ ஸ்கொயர் சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ஏ க்யூப் இப்படியே மனப்படம் பண்ணிக்கோங்க ஆனால் டயங்கல் கேட்டால் மட்டும் ரூட் த்ரீ ஏன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து க்யூபுக்கு அடுத்து க்யூபாய்டு கியூபாய்டு கியூபாய்டுனா நமக்கு கொஷினில் எப்படி கேட்கலான்னா ரூம்னு கேட்பாங்க சில இடத்துல ஸ்பீக்கர்னு கொஷினில் வரும் சில இடத்துல வந்து சிபியூனு வரும் இந்த மாதிரி எது கொடுத்தாலும் அது க்யூபாய்டில் வரும் க்யூபாய்டுடைய சிஎஸ்ஏ ஃபார்ம்லாம் வந்து டூ இன்டூ எல் ப்ளஸ் பி இன்டூ ஹச் நல்லா நோட் பண்ணுங்கள் அதே டயக்னல் கேட்குறாங்கன்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் இதையும் நோட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே டிஎஸ்சேக்கான ஃபார்முலானா டூ இன்டூ எல் பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் அதுவே வந்து வால்யூம் கேட்டாங்கன்னா எல் இன்ட்டு பி இன்டூ ஹெச் ஏன்னா மூணுத்தையுமே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வால்யூம் கிடச்சிடும் டிஎஸ்சோடய ஃபார்முலா இதுதான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதையும் நோட் பண்ணுங்கள் மறந்துடும் நிறைய பேருக்கு ஸோ அதனால் இங்கே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அடுத்து வந்து க்யூபுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னா க்யூ சாரி அடுத்து கோனு கோன்னால எப்படி வரும் இப்படி வந்து இப்படி வரும் கரெக்ட் இப்படி தான் இருக்கும் இது வந்து பை ஆர் எல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதுவே எல்லை வந்து கண்டுபிடிக்கணும்னா எல் ஸ்கொயர் இக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இந்த வேல்யூ சப்போஸ் ஹைட்டை வச்சு கொடுத்துட்டு நமக்கு எல்லோட வேல்யூ கொடுக்காமல் கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எல் ஸ்கொயர் இக்குவல் ஹஜ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பை ஆர் எல்லாம் போடணும் ஓகேங்களா அதுவே டிஎஸ்ஏ கேட்குறாங்கன்னா பை ஆறு எல் ப்ளஸ் ஆறு ஓகேங்களா அதுவே வந்து கோனுன்னு வந்தாலே வால்யூம் கேட்டாங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பைஆர் ஸ்கொயர் ஹெச் வந்து சிலிண்டரோடதுன்னு தெரியும் சிலிண்டருடைய ஒன் தேர்டு தான் ஒன் பை த்ரீ ஆஃப் ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்னு போட்டிங்கன்னா அதுதான் கோனுடைய வால்யூமு இப்படி தான் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா தென் அதுக்கு அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து சிலிண்டர் சிலிண்டர்னாலே நமக்கு என்ன சொல்லலாம் டூ பை ஆர்ஹெச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலிண்டர் கொஷின் கேட்கலாம் கோன் இந்த வாட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் டூ பை ஆர்ஹெச் ஓகேங்களா அப்போது டூ இன்டூ பை ஆர் இன்டூ ஹெச் ப்ளஸ் ஆர் ஓகேங்களா இதுதான் வந்து ஸேக்கான ஃபார்முலா அதுவே நமக்கு வால்யூம் கேட்டாங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹச்ன்னு சொன்னேன் இல்லையா சிலிண்டருடைய ஃபார்முலாவில் ஒன் தேர்டு போட்டால் கோன் வரும்னு அப்போ சிலிண்டருடைய வால்யூமுடைய ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹச் இது இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா தென் அதுக்கு அடுத்து சிலிண்டர் போட்டோமா சிலிண்டருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஹாலோ சிலிண்டர் இதுவும் நமக்கு கொஷனில் கேட்கலாம் ஹாலோ சிலிண்டர்னாலே இதே டூ பை தான் டூ பை ஹச்சு போட்டு ரெண்டு ஹாலோனால் ரெண்டு ரேடியஸ் இருக்கும் இல்லையா அப்போ ஆர் ப்ளஸ் ஆறுன்ற மாதிரி வரும் இங்கே சிங்கிள் ரேடியஸ் இருக்கனால சிலிண்டருக்கு இப்படி போட்டோம் இங்கே வந்து ரெண்டு ரேடியஸ் ஹாலோ சிலிண்டர்னால் வரும் அப்போது இந்த இடத்துல ரெண்டு ஆர் இப்படி உள்ள ஒன்று இருக்கும் இப்படி ஒன்று வெளியே ஒன்று இருக்கும் ரைட் இப்படி தானே ஹாலோ சிலிண்டர் இருக்குது அப்போது ஆர் ப்ளஸ் ஆறுன்னு வரும் இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க டிஎஸ்ஐ சப்போஸ் கேட்குறாங்கன்னா டூ பை அதே ஆர் ப்ளஸ் ஆர் போட்டுக்கோங்க இன்னொன்று வந்து இருங்க ஆர் ப்ளஸ் ஆர் இன்னொன்று வந்து ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஹச்ன்னு போடணும் நல்லா நோட் பண்ணுங்கள் இது இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா அப்புறம் பையோடைய ஹச்சு இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இதுதான் வால்யூம்கான ஃபார்முலா ஸோ இப்படி தான் நமக்கு கொஷின் கேட்கலாம் ஹாலோ சிலிண்டரில் வால்யூம் கொஞ்சம் பிடிக்கும் சொன்னால் அதே பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான் ஆனால் ரெண்டு ஆறு இருக்கனால ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் அதுவே இங்கே டிஎஸ்சேனா ஆர் ப்ளஸ் ஆறு இங்கேயும் ஆர் பிளஸ் ஆர் ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஹெச் வந்து டிஎஸ்ஏக்கும் சிஎஸ்ஏக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு நோட் பண்ணிக்கோங்க தென் அதுக்கடுத்து ஸ்பியர் கேட்கலாம் ஸ்பியர் கேட்டாங்கன்னா ஸ்பியரில் வந்து கேர்வலர் சர்ஃபேஸ் ஏரியானாலே பை ஆர் ஸ்கொயர் ஏன்னா ஸ்பியர்னால் சர்க்கிள் அதில் நாலு மடங்கு மாதிரி ஐ மீன் ஃபுல்லாக த்ரீ த்ரீ டியில் சொல்லுவோம் ஸ்பியர் சர்க்கிளோடது ஸோ பைஆர் ஸ்கொயர் ஹெச் இதுக்கு டிஎஸ்ஏ வந்து கிடையாது இதுக்கு வந்து ஃபோர் பை த்ரீ இன்ட்டு வால்யூம் வந்து ஃபோர் பை த்ரீ இன்ட்டு ஆர் க்யூபு இது இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா தென் அதுக்கடுத்து ஹாலோ ஸ்பியர் ஹாலோ ஸ்பியர் இதுக்கு வந்து எதுவுமே நமக்கு இது கிடையாது டிஎஸ்ஏ கிடையாது சிஎஸ்ஏ கிடையாது டிஎஸ்ஏவும் கிடையாது டேரெக்டாக இது நமக்கு இந்த ஃபார்முலா மட்டும்தான் வால்யூமு அதே தான் ஃபோர் பை த்ரீ பை போட்டுக்கோங்க இங்கே ரெண்டு வால்யூம் இருக்கனால என்ன ஹாலோ இல்லையா அப்போ ரெண்டு ரேடியஸ் இருக்கும் அப்போ ஆர் க்யூப் மைனஸ் ஆர் க்யூப் போட்டுக்கோங்க ஓகேங்களா க்யூப் மைனஸ் ஆர் க்யூப் இதுதான் நமக்கு ஃபார்முலா அடுத்து பார்த்திங்கன்னா ஹாலோ ஸ்பியருக்கு அப்புறம் ஹெமிஸ்பியர் ஹெமிஸ்பியர் ஹெமிஸ்பியர்னாலே டூ பைஆர் ஸ்கொயர் வந்து நமக்கு TSA அது த்ரீ பைஆர் ஸ்கொயர் போட்டிங்கன்னா அது CSA, இது TSA ஓகேங்களா டி இது வந்து சிஎஸ்ஏ கர்டு சர்ஃபீஸ் ஏரியா இது வந்து total surface area, TSA அடுத்து பார்த்திங்கன்னா 2 பை த்ரீ ஏன்னா ஹெமினா பாதி அப்போ வந்து 2 பை த்ரீ போட்டு பைஆர் q போட்டிருப்பாங்க இதுதான் நமக்கு ஃபார்முலா நல்லா நோட் பண்ணுங்கள் இதுவே வந்து ஹெமிஸ்பியர் இல்லாமல் ஹாலோல ஹெமிஸ்பியர் இதுவும் நமக்கு கேட்கலாம் ஹாலோவில் ஹெமிஸ்பியர் இது கேட்குறாங்கன்னா டூ பை இன்டூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் சாரி ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் யா இது தான் அதுவே வந்து டிஎஸ்ஏ கேட்குறாங்கன்னா பை இன்டூ த்ரீ ஆர் ஸ்கொயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதெல்லாம் குழப்பி விட்டுரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பை இன் டூ த்ரீ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அதுவே வந்து வால்யூம் கேட்டாங்கன்னா டூ பை த்ரீ அதே தான் பை அதே தான் ஆனால் ரெண்டு வா ரெண்டு ரேடியஸ் இருக்கு இல்லையா ஆர் க்யூ மைனஸ் இங்கே ஒரு ஆர் க்யூ போட்டுக்கோங்க இதுதான் ஓகேங்களா அடுத்து எல்லாத்தோட இம்பார்ட்டன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டம் ஃப்ரஸ்டம்னாலே நமக்கு வந்து வால்யூம் தான் நமக்கு கொஷின் கேட்கலாம் நல்லா நோட் பண்ணுங்க வால்யூம் கேட்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா ஒன் பை த்ரீ இன் டூ வால்யூம் தான் வால்யூம் நான் எழுதியே போடுறேன் வால்யூம் ஒன் பை த்ரீ இன்டூ பை ஹெச்இன் டூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர் இது தான் நமக்கு வரும் இது வந்து வால்யூம் அதுவே வந்து சிஎஸ்ஏ கேட்குறாங்கன்னா சிஎஸ்ஏ கேட்டாங்கன்னா பைஆர் இன்டூ பையார் எல் தானே அதுலேயே வந்து ரெண்டு ஆர் இருக்குது ஸோ அப்படி பைஆர் ஆர் பிளஸ் ஆர் போடலாம் அதுவே டிஎஸ்ஏ கேட்டாங்கன்னா பைஎல் ஆர் பிளஸ் ஆர் ப்ளஸ் பைஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இதுதான் சிஎஸ்சி டிஎஸ்சி வால்யூம் கனஃபார்மில் ஃபஸ்ட்டம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்புறம் இது இல்லாமல் சில விஷயங்கள் என்ன நமக்கு கேட்கலான்னா இப்படி கேட்கலாம் வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்சார்ஜ் த்ரூ சிலிண்ட்ரிக்கல் பைப்புன்னு கேட்பாங்க நல்லா நோட் பண்ணுங்கள் வால்யூம் ஆஃப் எவ்வளோ வாட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கு டிஸ்சார்ஜ் த்ரூ சிலிண்ட்ரிக்கல் பைப்பு இப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அது வால்யூம் ஆஃப் த நமக்கு அந்த பெரிமீட்டர் தெரியும்ல இது ஆர் ஸ்கொயர் இது அப்படியே போட்டுக்கோங்க இன்டூ டைம் போட்டு இன்டூ ஸ்பீடு போடுங்க இது தான் வந்து எவ்வளோ டைமில் எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து வெளியே வந்துச்சு அப்போ வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது இது வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அப்புறம் இன்னொரு சில கீபோர்டு வந்து சொல்கிறேன் சில இடத்துல பெரிமீட்டருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக பெரிமீட்டர்னு சொல்லாமல் ஃபென்சிங்னு சொல்லியிருப்பாங்க அப்போது ஃபென்சிங்னு வந்துச்சுன்னா அவுட்டரில் இருக்கிறத கவுண்ட் பண்ணணும் ஸோ இட் இஸ் அ பெருமீட்டர் லெவலிங்னு சில சில இடத்துல ஏரியான்னு கொடுக்காம லெவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க லெவலிங் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே பண்ணுவாங்க அப்போ கம்ப்ளீட் ஏரியா வரும் ஸோ லெவலிங்னா ஏரியா ஃபென்சிங்னா வந்து பெருமீட்டர் இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை வச்சு நமக்கு கொஷின் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து ஒரு மீட்டர் க்யூபுனால் தௌசண்ட் லிட்டரு இது நமக்கு கொஷின் கேட்கலாம் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க தௌசண்ட் லிட்டர் அதான் இது இதை இது வந்து நமக்கு கொஷின் கேட்கலாம் சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தௌசண்ட் சென்டிமீட்டர் க்யூபு கொடுத்தாங்கன்னா ஒரு லிட்டரு இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இது வந்து இம்பார்ட்டண்ட் அப்புறம் சில இடத்துல வந்து லென்த் ஆஃப் த ரோப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க அந்த மாதிரிலாம் கொடுத்தா அது ரேடியஸுன்னு சொல்லி வரும் பட் இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா ஃபார் ஏரியா வால்யூம் பெரிய ஐ ஹோப் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் That's it. Thank you.